அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, நாம் யாரேனும் ஒரு மனிதர் மீது அவருடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்வதாக இருந்தால் அது ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும். அப்படி அதை நாம் ஆதாரபூர்வமானதாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யாமல் வெறுமனே சந்தேக பார்வையோடு நம்முடைய வாழ்வு கழிகிறதா, அதை எப்படிப்பட்ட பின் விளைவுகளை மறுமையில் ஏற்படுத்தும், இந்த உலகத்தில் அதற்கு பெயர் எப்படி சூட்டப்படும் என்பதை இஸ்லாம் அழகான ஒரு உபதேசத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதை ஒரு கணம் செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதாரமில்லாமல் பிறரை சந்தேகப்படுவதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஏனெனில் சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய பொய்யாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவரை நல்லெண்ணம் கொண்ட நிலையில் நாம் பார்க்க வேண்டும். சந்தேகம் என்ற மிகப்பெரிய ஒரு நோயை நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் அதை அகற்றி கலட்டி எரிய வேண்டும். இதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.